Hi viewers, welcome to Shenbas Grated Tea. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல முள்ளங்கி பொரியல் சுவையா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான ஜாமான் என்னென்னு பார்க்கலாம். கடுகு ஒரு டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், சிறிதளவு கருவேப்பிலை, மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 10 கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. எண்ணெய் காயட்டும். கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிங்க. உளுந்து நல்லா செவக்கட்டும். உளுந்து செவந்தோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை இதோட ஆட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை ஆட் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 100 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இதை மூடி போட்டு 4 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காய் நல்லா வெந்துருச்சு. முள்ளங்கியில் நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம இதை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. தேங்காய் பூ 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுவையான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.